ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு சுவையான பால் சர்பத் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம பதாம் பிசின் எடுத்துக்கலாம். பதாம் பிசின் துண்டுகளை கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. பதாம் பிசின் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சப்ஜா சீடுகள் இதே நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நாவல் பழ சர்பத்துன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் கிரேப் சிரப்புன்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை கேட்டு வாங்கிக்கோங்க. பால் ஒரு கப் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பதாம் பிசினை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 12 மணி நேரம். சப்ஜா சீடுகள் பாருங்கள், இதே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 hour ஊறிடும். இப்போ நம்ம பால் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பதாம் பிசின் 2 teaspoon போடுறேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா சீடுகள் 2 teaspoon போடலாம். இப்போ நம்ம கிரேப் சிரப்பை தேவையான அளவு விட்டுக்கலாம். நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை, இதுலேயே சுகர் ஆட் ஆகியிருக்கும். அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரேப் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 கப்லேயும் பால் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சர்பத் வந்து அடியில் இதாக இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லை, இந்த சம்மர் காலத்துக்கு ரொம்ப ஏற்றது, பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களும் குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.